பொதுவாக வெயில் காலங்களில் ஏசியோட பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதனால ஏசியோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி சில கடைக்காரங்க சில ஏமாத்து வேலைகளை ஈடுபடுறாங்க. அப்படி இங்கே நடக்கிறதை இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஏசியை தயாரிக்கும் போதே அந்த கம்பெனி பேரில் ஆரம்பித்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸ்கள்லையும் ஏசி மேலே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு கடையில் பெரிய கோபமாக வேலை பண்ணுறாங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஃபேக்காவோ இல்லைனா ரெஸ்டோர் பண்ண ஏசிக்கு மேனுவலாகவே ஏசி பேரையும் மற்ற விஷயங்களையும் பிரிண்ட் பண்ணுறாங்க. இதையும் சிலர் ஒரிஜினல்னு நம்பி வாங்குறாங்க. இதனால் சீக்கிரமாக ஏசி ரிப்பேர் ஆகலாம், கரண்ட்டு பில் அதிகமாகலாம், இல்லைனா ஏசி கேஸ் லீக் ஆகி இறந்தும் போகலாம். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் காசு மிச்சப்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களை காசு மிச்சப்படுத்த நினச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஸோ ஏசி வாங்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.